கலைஞரவர்களின் நூற்றாண்டு விழாவையொட்டி கழக சட்டத்துறை சார்பில் பேச்சு போட்டி செப்டம்பர் 30 முதல் டிசம்பர் 6 வரை. நம்ம ஒரு ஹீரோ கிலோ எக்வாலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் கோடாரன் ஃபுட்ஸ். முதல் சம்பளம் 1350 ரூபாய், 4000 ரூபாய் ஃபர்ஸ்ட் சம்பளம், 700, 525 ரூபாய், 5000 something, 18000. சம்பளத்தை நான் எடுத்துக்கவே மாட்டேன், இந்த முழு சம்பளமும் வீட்டுக்கு தான் கொடுப்பேன். நல்லா வளைச்சா முன்னுக்கு வரலாம்னு நினைச்சேன், நிறைய கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் சேலரி வாங்கினது. ரொம்ப சுகமா இருக்கணும்னு நினைக்கல, உழைக்கணும் தான். ஒரு நாள் பைக்ல அட்லீஸ்ட் 200 கிலோமீட்டர் சுத்துவேன். அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு மட்டும் தான் தெரியும். டீ 15 பைசா, காஃபி 40 பைசா, நல்ல காஃபி 70 பைசா, தோசை 70 பைசா, இப்போ 35 ரூபா, 100 தோசை ரோஸ்டா 110 ரூபீஸ், 2 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு சாப்பிட்டேன்னு சொன்னா எல்லாம் அசந்து போயிடும், என்னடா சாப்பிட்டேன்னு கேட்பாங்க. பேச்சுலராக இருந்தோம், என்ன ஃபேன் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளோ வந்தாலும் பத்தாது. கார் வேணும், வீடு வேணும், உள்ளே நுழையும் போதே அந்த எய்மில் தான் வர்றாங்க. சேலரி வாங்கிட்டு நீங்கள் வாங்குங்க, கடன் வாங்கியாவது அது மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் காடை தேய்ச்சிட்டு கடன் வாங்கி பண்ணிட்டு போகிறாங்க. சின்சியராக இருந்து நல்லா உழைச்சிங்கன்னா டெஃபினட்டாக லைஃப்பில் மேலே வரும். இருக்கிற ஸ்டேஜை விட பெரிய இந்த லெவலில் இருந்தாலும் சரி. சம்பளமோ 10000, சமாளிக்கவே 10000 தெரியும். இருந்தாலும் கூட வாழ்க்கையில எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு லைஃபை ஸ்டார்ட் பண்ணவங்க தான் இங்க பல பேர். அப்படிப்பட்டவங்க கிட்ட லைஃப்ல நீங்க வாங்கின ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளவுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். 1350 ரூபாய். 1350? ஆமாங்க. எந்த வருஷத்துல? 2003. அப்ப அது வந்து உங்களுக்கு போதுமானதா இருந்ததா? இல்ல, அது என்ன ஃபர்ஸ்ட் சேலரி. ஆக்சுவலி சேலரிக்காக பண்ணது விட நிறைய கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் சேலரி வாங்கினது. நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். முடிச்ச உடனே என்ன பண்ணேன்னா, ஒரு பிரைவேட் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணேன். அப்ப பேசிக் சேலரி வந்து 4000 ரூபாய். கிடைக்கும் மொத்தமே வந்து எப்படின்னா ஒரு 22000 ரூபாய் எனக்கு கிடைச்சிச்சு. ஃபஸ்ட்டு போய் வாங்கினது வந்து 6500. 6500 எந்த இயரில் ப்ரோ? 13-14 இயர்ஸ் முன்னாடி இருக்கும் ப்ரோ. அப்போ வந்து அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு எனஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா? பேச்சுலராக இருந்தோம், எனஃப் இருந்தது. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளோ வந்தாலும் பத்தாது. 80 வெள்ளி. 80 வெள்ளி இந்திய மதிப்பில் எவ்வளோ சொல்லலாம்? ஒரு 500 வெள்ளி வச்சுங்களேன். 500 ரூபாய். ஃபர்ஸ்ட் சம்பளம் 700. 700 எந்த இயரில் வாங்கினீங்க? ஒரு 80s. இன்னைக்கு வந்து ஒரு 20 ரூபாய்க்கு சமானமா இருக்கும். 20000 ரூபாய்க்கு கண்டிப்பா இருக்கும். 525 ரூபாய். 525 74 74 ல 525 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு கேட்பாங்க. நல்லா தான் இருந்தோம், சந்தோஷமா தான் இருந்தோம். பிரதேசம் தாங்க, எல்லாரும் வீட்டுல வந்து 6-7 பேர் இருந்தோம்.
சொந்தக்காரங்களா இருப்பாங்க, மெட்ராஸ்ல இருக்காரு இவர் வந்து நிறைய சம்பாதிப்பாரு அப்படி யோசிப்பாங்கல்ல. ஆனா ஒரு லைஃப் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும், நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். டு பீ ஃப்ராங்க், அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. இவர் ஏனோ பெரிய இவர் இவர் எப்படி இந்த அறிவடி போயிட்டு இருக்காரு, இவர் ரொம்ப கஷ்டங்க. ஏங்க ஒரு நாள் பைக்ல யூ டோன்ட் பிலீவ் மீ அட்லீஸ்ட் 200 கிலோமீட்டர் சுத்துவேன், 200 கிலோமீட்டர் ஒரு நாள் பைக்ல. அதனால என்னுடைய பேக் பெயின்லாம் எவ்வளோ இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியும். பட் கத்துக்கினேன், நிறைய கத்துக்கினேன். என்ன ஒன்று பணத்தை கொஞ்சம் அப்பயும் லேவிஷாக செலவு பண்ணுறோம், இப்பயும் லேவிஷ் செலவு பண்ணுறேன், அது கொஞ்சம் குறைக்கணும்னு பார்க்குறேன், முடியல. உண்மையிலேயே ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு எதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க கஷ்டம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அவங்க கஷ்டம் அவங்களும் தெரியுறீங்களா? இப்போ 4000 ரூபாய் சம்பளம் வாங்கினீங்கல்ல முதல் முறையாக, அப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கும்ல, இவ்வளோ பணம் சம்பாரிச்சோம்னாக்கா நம்ம லைஃப் செட்டில்டா மாசம் அப்படின்னு. அது அந்த கான்செப்டே தப்பு தான். 4000 ரூபாங்கும் போது ரன் பண்ண முடியும், 40000 ரூபா இருந்தாலும் ரன் பண்ண முடியும், 4 லட்சம் ரூபா இருந்தாலும் ரன் பண்ண முடியும். நம்மளுக்கு எவ்வளவு பணம் வருதோ அது அவளுக்கு தேவைகள் இருக்கு. அப்போ வந்து எப்படின்னா, நான் ஒரு 4000 ரூபா சம்பளம் போட்டுருக்கும்போது நான் செப்பல் தான் போட்டுக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து எப்படின்னா ஒரு 15000 ரூபா 20000 ரூபா சம்பாதிக்கும்போது சூப்பிடுறேன். ஏன்னா அடுத்தடுத்து அப்டேட் ஆகி போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஒரு பக்கம் காசு வந்தாலும் ஒரு பக்கம் செலவுகள் போயிட்டு தான் இருக்கும். அது வந்து எப்படின்னா இது கடவுள்னாலே மாற்ற முடியாது. இவ்வளோ அமௌண்ட் சம்பாரிச்சுன்னா நம்ம லைஃப் வந்து செட்டில்டா அப்படின்னு தோணி இருக்கும்ல, ஒரு 2 லாக்ஸ் அந்த மாதிரி. 2 லாக் அப்பவே 2000 பெருசா ஏம் பண்ணல பண்ணா. இப்போ வந்து அந்த 2 லாக் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா? இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரணும். ஓகே, அப்ப புரிஞ்சு போச்சு டீசெண்டா எவ்வளவு அமௌண்ட்டுன்னு. ஆனா ஆனாலும் கூட சமாளிக்க முடியுதா வீட்டுல? முடியலையே ப்ரோ, பாருங்க எங்க நின்று எங்க நின்று எடுக்கிறேன், எப்படி சமாளிக்க முடியுது சொல்லுங்க. சமாளிக்க முடிஞ்சுதான் நம்ம இங்க வரோம். எவ்வளவு டெவலப் பண்றாங்களோ அவ்வளவு டாக்ஸ் கட்டணும். சோ அந்த மாதிரிதான், எவ்வளவு சம்பாரிச்சாலும் அதுக்கான புதுசு புதுசா எல்லாம் வருது. சோ பண்ண வேண்டியதுதான். நீங்க உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்திருக்கும்ல, இவ்வளவு சம்பளம் வாங்கினா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணிடலாம். அப்படிலாம் பண்ணல, நல்லா உழைச்சா முன்னுக்கு வரலாம்னு நினைச்சேன். உழைக்கிற எண்ணம் தான் ரொம்ப இருந்துச்சு, அதனாலே என்னமோ தெரியல. இன்னைக்கு வந்து அது ஒரு 100 மடங்குக்கு மேல போச்சு. இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு 15 வாட்டி வந்துட்டேன். ஓகே, மலேசியாவில இருந்து 15 வாட்டி, மணி ஒரு 34 வாட்டி, பிள்ளைங்கலாம் வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் ஒரு நல்ல லெவலில் இருக்கும், அது காரணம் உழைப்பு. அப்போவே நான் சம்பளம் வாங்கும்போது 4500 ரூபா. அது எந்த இயரில்? அது வந்து 90ல். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணல? அது பிஸ்னஸ்க்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எந்த தொழிலில் நான் கற்றுக்கிட்டேனோ, ஹையர் பர்ச்சேஸ் ஃபைனான்ஸ் அதே தொழிலில். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, எத்தனை நாளைக்கு நான் வேலைக்காரனாக இருக்குது, எத்தனை நாளைக்கு அடுத்தவன் வேலை செய்கிறது, சக்ஸஸ் ஒன்றுக்குள்ள 3 தொழில் ஆரம்பித்தேன். இப்போ பிஸ்னஸ்லேயும் ஒரு க்ரோத் நல்லா இருக்கும், சடன் ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உண்டு நான் இல்லை, எனக்கு நல்லா தான் போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த ஃபீல்டு வேண்டாமே, இல்லை எல்லாம் பார்த்தாச்சு போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய வண்டி எங்களை ஓட்டின டிரைவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அதாவது எந்த தொழில் நீங்கள் ஆரம்பித்தாலும் அதில் லாபத்தில் ஒரு 20% நம்ம சேவிங்கில் இருக்கணும். 525 நீங்கள் வாங்கினீங்க இல்லையா, இவ்வளோ சம்பளம் நம்ம வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றது. நான் இப்போ எப்படின்னா நான் சொல்லுங்கண்ணுங்க, இப்போ வந்து இந்த மாதிரி வாங்கி குவிக்கணும், ரொம்ப சுகமாக இருக்கணும்லாம் நினைக்கல. உழைக்கணும் மெதுவாக வரும் அப்படின்னு வந்தது. உழைக்க உழைக்க தானாக வரும். ஓகே, நல்லா வந்துச்சு. ப்ராப்ளம் சரி, கடைசியாக வாங்கியிருப்பீங்களே, எவ்வளோ வந்தது? 48000. அது எந்த இயர்? அது வந்து 2004. 2004லேயே 48000. அப்போ வந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு ரேஷியோ உயர்ந்துருக்கு? 10 டைம்ஸா? ஓகே. இப்போ வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லை நீடு அதிகமாகிட்டு தான் இருக்கா? நாளுக்கு நாள் செலவழிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது. வேஸ் இருக்குது, அதனால இன்னும் நிறைய தேவைப்பட்டுருக்கு. இப்போ எத்தனை டைம்ஸ் அது வந்து லாஜர் ஆயிருக்கு? 10 டைம்ஸ் தான். 10 டைம்ஸ் நான் இடையில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், அப்புறமா திருப்பி எக்ஸாம் எழுதி தான் வேறு கவர்மெண்ட் ஜாப் வந்தேன். நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னாக்கா சீராக அந்த வேலையிலேயே தொடரணுமா, அப்படி இல்லைன்னா துணிச்சலாக ஒரு முடிவெடுத்து பிஸ்னஸுக்கு போகணும்? பிஸ்னஸுக்கு வரதை பற்றி கிடையாது, ஃபஸ்ட்டு எந்த தொழிலில் நீங்கள் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும், அதில் சக்ஸஸ் பண்ணுறீங்களான்னு நீங்கள் பார்க்கணும். அந்த நிறுவனத்திட்ட நல்ல நேம் வாங்கணும். அப்போ அவங்க அந்த நிறுவனத்தில் உங்களை விட்டு போகாத அளவுக்கு நீங்கள் நாங்கள் நடந்துக்கிட்டேங்கும் போது நம்ம டேலண்டாக இருக்கணும்னு அர்த்தம். அதுக்காக அதுக்கப்புறம் நான் அதுக்குண்டான ஃபினான்ஸ், நீ எந்த தொழில் ஆரம்பிக்கணும் அதுக்குண்டான ஃபினான்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு தான் ரிலீவ் ஆகணும். இல்லை நல்ல நிறுவனம் நல்லா பார்த்துக்கிறாங்கன்னா நீ அந்த நிறுவனத்துலேயே ஒர்க் பண்ணலாம், தப்பு கிடையாது. இன்னும் பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியும், அப்படி இல்லை. நீங்கள் வந்து சின்சியராக இருந்து நல்லா உழைச்சிங்கன்னா டெஃபினட்டாக லைஃப்பில் மேலே இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜை விட பெரிய அளவு இந்த லெவலில் இருந்தாலும் சரி. நீங்கள் ஒன்றுமே வேண்டாம். சுந்தர் பிச்சைலாம் யார் சார்? சுந்தர் பிச்சை எப்படி, அவர் எங்கே போய் உட்காந்துருக்காரு? அவங்களாம் எங்கே எப்படி வந்தாங்க, எந்த லெவல்லேருந்து வந்தாங்க? சின்சியாரிட்டி என்ன போகணும் சார்? சின்சியாரிட்டி வேணும், நல்லா உழைக்கணும். கார் வேணும், வீடு வேணும், உள்ளே நுழையும் போதே அந்த எய்மில் தான் வர்றாங்க. தப்புன்னு சொல்லலை, அந்த சேலரி வாங்கிட்டு நீங்கள் வாங்குங்க. கடன் வாங்கியாவது அது மாதிரி வாங்கணும் நினைக்கிறேன். எல்லோரும் காடை தேய்ச்சிட்டு கடன் வாங்கி பண்ணிட்டு போடுறாங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியாது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வீடு இங்கே யாரும் இந்த வரும்போதே ஐடியில் நிறைய கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு ரீபே பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு, ஏன்னா சடனாக குறைஞ்சிடுது அவங்களோட. அதாவது சுகம் கூடாது, சின்ன வயசு கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டா கஷ்டப்படாமல் இருக்கலை. கஷ்டப்பட லைஃப்பில் கஷ்டப்பட்டா கொஞ்சம் பொறுமை இருக்கலாம், ஏன்னா கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும்ல. நம்ம உடனே எடுத்த உடனே நமக்கு சாலரி வந்து ஹைக் ஆகாது. ஸோ கத்துக்கிறதுக்காக நம்ம கொஞ்ச நாள் ஒதுக்கி தான் ஆகணும். ஐடியில் எப்படி வெளியில் போறது வெளியேறது அந்த மாதிரி அதிகமாக இருக்கா? சேலரி ஹைக் கிடைச்சதுன்னா வெளில போயிருவாங்க, வெளில சேலரிக்காக நிறைய ஜம்ப் பண்ணிடுவாங்க, ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க.
எங்கள் கூட சேலரி ஹைக் கிடைக்குதோ அப்பயே ஜம்ப் பண்ணிடு. அப்படியே ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி எத்தனை வாட்டி அந்த மாதிரி நான் ஜம்ப் பண்ணதில்லை. ஜம்ப் பண்ணது இல்லையா? செகண்ட் கம்பெனி. இப்போ முதல் முறையாக சம்பளம் வாங்க போகிற எல்லாருக்குமே வந்து சம்பளங்கிறது குறைவாக தான் இருக்குது. பெரும்பாலும் பொறுமையாக இருந்து சஸ்டெயின் பண்ணுறது முக்கியமா, இல்லை வேறு ஏதாவது ரூட்டு உடனே தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போகிறது கரெக்டாக? அதாவது அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த லக்கு கிடைக்காது வேற. ஏன்னா நடக்கிறது தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் அது கிடைக்காது. அப்போ கொஞ்சம் நிதானமாக தெளிவாக, இன்றைக்கி பிரியாணி கிடைச்சா பிரியாணி சாப்பிடுங்க, இல்லை கஞ்சி தான் குடிக்கணும்னா நீ குடிங்க, அதை விட்டுட்டு பிரியாணி கண்டான ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு லக்கு இருந்தால் அது வாழ்க்கை, இல்லைனா நாளைக்கு தப்பாக போச்சுன்னா உங்கள் வாழ்க்கை தலைகீழாயிரும். இன்றைக்கி மலேசியாவில் பார்க்க போனால் தமிழ் அவ்வளோ ஈஸியாக முன்னுக்கு வர முடியாது. வரலாம், அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா இஸ்லாம்காரங்க நிறையா, அவங்களோட சலுகை வேறு. அதை தாண்டி சீனாவில் வந்து தர்மசாலி அந்த காலத்துலேயே அவங்க உழைப்பே இதாக இருந்தவங்க. அத்தனை வாட்டி கீழே விழுந்தேன், விழுந்தே எந்திரிச்சு வந்தோம். விழுந்தா எந்திரிச்சு ஓடணும். ஆமாம், குதிரை மாதிரி, குதிரை மாதிரி ஓடணும். அது ரஜினி சொன்ன மாதிரி அந்த வார்த்தை சூப்பரான வார்த்தை. இன்றைக்கி இந்திய மதிப்பில் நான் வந்து குறைஞ்சது ஒரு மாதத்துக்கே இன்றைக்கி 10 லட்சம் சம்பாதிக்கிறேன். 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். மகன் ஒரு டாக்டராக இருக்காங்க, பையன் ஒரு பிஸ்னஸில் பெரிய லெவலாக. அடுத்த பிள்ளைங்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்துட்டேன். பணத்து மேலே ஆசைப்படாத, உழைப்பில் ஆசைப்படும். பணத்து மேலே ஆசைப்பட்டேன்னா அதனால் பணம் தேட முடியாத காலத்தில் கஷ்டம். ஏன்னா நீ பணத்துக்கு மேலே ஆசைப்படுற, உழைப்பு மேலே ஆசைப்பட்டுன்னு சொன்னால் பணம் தானாக வரும். மலேசியாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீனங்காலங்க வந்து ரொம்ப பணக்காரங்க, ஆனால் அவங்க மீந்தி கஷ்டப்பட்டாங்க, இடுப்பு வளைஞ்சிடும், அந்த முதுவு அவங்களால நிமிர முடியாது. இந்த சின்ன இடத்துல ஒரு சயிறு போட்டு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நல்லா படுப்பு இல்லாதனால அந்த மனைவி கரெக்டாக அமைஞ்சாங்க, ரெண்டு பேரும் உழைப்பாரு, எங்களை இவ்வளோ உயரம் கொண்டு வந்திருக்கு. பல நாட்டுக்கும் போயிட்டு வர ஐடியா இருக்குது, லண்டனுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இது பெருமைக்கு சொல்லணும்ல, உழைச்சனால இதெல்லாம் அடைய முடிஞ்சு. கொஞ்சம் பொறுமையாக இரு, தானாக வந்து சேரும் பணம், புகழ், பேர், அப்புறம் லைஃப் தாறுமாறுன்னு சொல்லி விடைபெறுகிறோம். தொடர்ந்து மக்களின் குரலாய் பிஹைண்ட்வுட்ஸ். கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவையொட்டி கழக சட்டத்துறை சார்பில் பேச்சு போட்டி செப்டம்பர் 30 முதல் டிசம்பர் 6 வரை. நம்ம ஒரு ஹீரோ டிலோ எக்வாலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் கோடார் அண்ட் ஃபுட்ஸ்.